அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் தான். ஸோ இன்னும் ஒரு 2 டேஸில் எக்ஸ்பைரி வந்து ஆக போகுது. ஸோ இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு 12:35 பாருங்கள், மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி நமக்கு இறங்கும்போது இந்த சார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா, இந்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும். இது வந்து மார்க்கெட் வந்து எந்த சைட் போகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு பிரேக் அவுட் ஆகிறதை வச்சு நமக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு 12:35 பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் இறங்கினதுனால மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 8166 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் வந்து டார்கெட் லைன்ஸ், மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இதில் ஃபஸ்ட் டார்கெட் வந்து 8145 இருக்குது. ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் இருக்குது, ஒரு 21 பாயிண்ட். ஸோ இந்த 21 பாயிண்ட் கிடைக்குதா, 20 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதா அப்படின்றதான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் நம்மளுடைய வேலை ஒன்றுமே இருக்காது. எவ்ரிடே நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக ஒரு புரோக்கர் சார்ட்டு, ஒரு ட்ரேடிங் வியூ சார்ட் அந்த மாதிரிலாம் பார்ப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த சார்ட்டையும் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்த்துட்டு இருக்கையிலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேண்டிலினுடைய மூவ்மெண்ட் எந்த சைட் போகுதுன்றத பார்த்துட்டு அதுவே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும்போது கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய வேலை அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக யார் வேணாலும் பார்த்தோன்னா ட்ரேடிங் பண்ணுற மாதிரி ஈஸியாக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிடச்சிருக்க இந்த 12:35 வந்து செல் காலையும் எப்படி ஒர்க் அவுட்டான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மார்னிங் மார்க்கெட் ஷோ பண்ணவே இல்லை. அதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா மார்னிங் மார்க்கெட் ரொம்பவே டல்லாக இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து மார்னிங் மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. செல் கால் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஆக்சுவலி மார்க்கெட் நல்லா டவுனில் இறங்குச்சு, பட் அப்போதைக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ரெக்கவரி. அந்த ரெக்கவரிக்கு அப்புறம் இப்போ மார்க்கெட் பாருங்கள் கண்டினியூஸ் டவுனில். இப்போ ஒரு 12:50 மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. 8166 வந்து செல் கால் இப்போ 43 ரேஞ்ச் நோக்கி ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டில் செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும், இந்த டூலை வச்சு நீங்கள் ஜஸ்ட் ட்ரேட் பண்ணுறது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். எவ்ரிடே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.